இப்போ நாலு வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம். அவர் பரிதபிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், இப்போ தவிக்கிறாரு. அதாவது பரிதவிப்போட பாதிதான் தவிப்பு. என்ன அப்படின்னா, இந்த நடு நெசி, அதாவது 12 to 3 வரைக்கும் சிலுவையில் அவர் பாடுகளை அனுபவித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் முதல் 3 வார்த்தைகளை மனிதர்களை பார்த்து சொல்லுகிறாரு. மனிதர்களை பார்த்து, அதோ உன் தாய், இதோ என் மகன் அப்படின்ட்டு சொல்லுகிறாரு. இவர்களை மன்னியுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது ரட்சிக்கப்படுகிறாங்க. 4வது வார்த்தை சிலுவையில் பரிதபிக்கிறார், எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டு. 12 to 3 வரைக்கும் பூமி எங்கும் காரிருள் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் ஏசப்பா பிதாவும் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அதனால் அவர் தன்னுடைய மகன் படுகிற பாட்டை பார்க்காம இமைப்பொழுது, ஏசாயாவில் இந்த வார்த்தை வரும், இமைப்பொழுது உன்னை மறைத்தேன் என்று. அந்த மறைப்பு பிதா மனுஷ குமாரனுடைய இருதயத்தில் மிகவும் தவிப்பை கொடுக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இருளின் அதிபதி யார்? யார் இருளின் அதிபதி? பிசாசு. பிசாசு அந்த நேரத்தில் அவன் மரணத்துக்கும் அதிபதி, இருளுக்கும் அதிபதி. அவன் அந்த நேரத்தில் இயேசுவோட அந்த உயிரை பறிப்பதற்காக வந்து போராடுகிறான். இயேசுவும் இதை பார்த்து சாத்தானோடு போரிடுகிறார். என்ன செய்வது? தன்னுடைய ஆவியை பிசாசு கிட்ட கொடுத்துட்டுமா? 3வது நாள் உயிரோடு எழுந்து வர முடியாது. ஆனால் ஆவியானவருடைய கரத்தை, பிதாவுடைய கரத்தில் கொடுத்துட்டா நம்ம எழுந்துருவோம். அதுக்காக அவர் போராடுகிறார். அந்த போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சாத்தானோட தலையை நசுக்கி விடுகிறார். இதுதான் வந்து 4வது அது அந்த இது எந்தேவனை எந்தேவனை கைவிட்டு அந்தோட இது முதல் பகுதி. அப்போ இது அடுத்த பகுதி, தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28 படி. இப்போ யோவான் 19:28 என்ன பண்ணா, 3 பகுதியாக இருக்கிறது இந்த பகுதி. எல்லாம் முடிந்தது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமாக இருக்கிறேன். இந்த 3 பகுதியில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் முடிந்தது, எதெல்லாம் முடித்தார் கர்த்தர்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என்னத்தையெல்லாம் உலகத்துக்கு அவர் வந்து எதெல்லாம் முடித்தார்? ரட்சிப்பை கொண்டு வந்தார் இல்லையா? மத்தேயு 1:21 ஜனத்திலோட பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தார், அதை முடித்தார். அடுத்தது நம்மளை எல்லாம் மீட்க வந்தார், அதுவும் முடிந்தது. அப்புறம் நியாயப்பிரமாணம், அதாவது மோசே காலத்தில் உண்டான நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் சிலுவையில் இயேசப்பா என்ன பண்ணுகிறாரு? கிருபியின் பிரமாணமாக மாற்றி முடித்து விடுகிறார். அதோடு தேவாலயத்தின் திரைசியில் அந்த நேரத்தில் 3 மணி நேரத்தில் 2 கிழிக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறதுன்னா, ஆசாரிய முறை. பழைய காலத்தில், மோசே காலத்தில் என்னாச்சு? ஆசாரியர் முறை இருந்தது. அப்போ யாரெல்லாரும் எல்லாரும் உள்ளே போக முடியாது சபைக்குள்ளே. அதனால் கர்த்தர் என்ன பண்ணினாரு? இரு திருத்தாரையும் ஒன்று சேர்ப்பதற்காக அந்த ஆசாரியர் முறையை தவிர்த்து விட்டு எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போகலான்றத அவர் செய்து முடித்தார். இதுதான் அவர் செய்து முடித்தது, பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறார். அடுத்தது வேத வாக்கியம் நிறைவேற என்னெல்லாம் அவர் செஞ்சார் அப்படின்னா, ஆதியாகமத்திலிருந்து பல ஆண்டுகளாக என்னாவது தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. பார்த்தா சங்கீதத்தில் தீர்க்க தரிசனம், ஏசாயா 53 என்பது முழுவது 1 to 12 இருக்கு. அத்தனையும் என்னன்னா தீர்க்க தரிசனம். ஏசாயாவிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 இருக்கும். அதுக்கு முன்னாடியே இவர் சிலுவையில் சுமக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் ஏசாயா 53 சொல்லி முடித்து விடுகிறார். அது வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. இதில் பார்த்தா இப்போ சிலுவைக்கும் இந்த தீர்க்க தரிசனங்களும் எப்படி நிறைவேறுகிறது அப்படின்னா, சங்கீதம் 22:14-15 படி. சங்கீதம் தண்ணீரை போல ஊற்றுண்டு. இந்த வசனத்தை பார்த்தா என் நாவு மேல் வாயோடு
ஒட்டி கொண்டது. சிலுவையில் அவர் அவர் தொங்கி கொண்டு இருக்கிறாரு. அவர் மேல் வாயே என்ன ஆகுது, ஒட்டி கொள்கிறது. அப்போதான் கத்தருக்கு என்ன ஆகுது, தாகம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்தில் பார்த்தா அந்த வேத வாக்கியம்னா சங்கீதம் 22:18 படிப்போம். இதுவும் கத்த இந்த என்ன ஆகுதுன்னா, யோவான் அதிகாரத்தில் சிலுவையின் அடியில் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க, அவரோட 4 பேர் சிலுவையில் ஒவ்வொரு ஆளுக்கு 4 போர் சேவர்களை அனுப்புவாங்களா, அந்த 4 சேவர்களும் அந்த கல்லணு யார் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்குரியதை வந்து அவங்க பங்கிட்டு கொள்வார்களா. இப்போ கத்தரை ஏசப்பாவை கூட்டிகிட்டு போன அந்த 4 போர் சேவர்களும் அவர் வஸ்திரங்களை என்ன பண்ணுறாருன்னா எடுத்து பங்கிட்டு கொள்ளுறாங்க. ஆனால் ஒரே ஒரு வஸ்திரத்தில் மேலே மட்டும் சீட்டு போடுறாங்க. ஏன் அந்த வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுறாங்கன்னா, அது மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே தையலாக இருக்குது, அதை வெட்ட முடியாது. அதனால் கத்தருடைய வேத வாக்கியம் நிறைவேறணும்னா சீட்டு போடணும். அந்த சீட்டு போட்டால் தான் அது யாருக்கு விழுகிறது அப்படின்னு சீட்டு போட்டாங்க. இதுவும் இந்த வேத வாக்கியமும் நிறைவேறுகிறது. அடுத்தது சங்கீதம் 69:21. இது ஒரு அதாவது தீர்க்க தரிசனம் தான். இதுவும் சிலுவை பக்கத்தில் நடைபெறுகிறது. என்ன அப்படின்னா, இங்கே தான் முக்கியமாக கத்தர் தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னா, தாகமாக இருக்கிறன்னா அப்படின்னா, அந்த காலத்தில் சிலுவையில் அறையிறக்கு ரோம அரசாங்கத்தின்படி சிலுவை குற்றவாளிகளுக்கு என்ன அப்படின்னா அவங்கள அடித்து அவங்கள வந்து துன்புறுத்துவாங்க. இது ஒரு சாபமாக, சிலுவை என்பது சாபத்திற்கு அறிகுறி. இந்த சிலுவையை அறையிறவங்களுக்கு ரோம அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வழி தெரியக்கூடாது. ஏன்னா சித்திரவதை செய்வாங்க, அந்த வழி தெரியக்கூடாது. அதனால் அந்த அவங்க வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இயேசப்பாவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடியே வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை பழ ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுப்பாங்க. இந்த வெள்ளைப்போளம் என்பது என்னென்னா ஒரு வழி நிவாரணி. ஏன்னா அந்த காலத்தில் யூத பெண்கள் எல்லாரும் இந்த வெள்ளைப்போளத்தை விற்றுருக்குறாங்க. இயேசப்பா அதை பார்த்துருக்கிறாரு. அதனால் இது ஒரு வழி நிவாரணி அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அடுத்தது என்ன அப்படின்னா, திராட்சை பழரசம் என்பது புளித்து போனது. புளித்து போனாதான் அது போதையை ஊட்டும். அப்போ அந்த திராட்சை பழ ரசத்தை இந்த வெள்ளைப்போளத்தோட கலந்து ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கு அந்த ரோம அரசாங்கம் கொடுக்கும். ஏன்னா அவங்க அந்த சிலுவையில் தொங்கும்போது அவங்களுக்கு அந்த பாடுகள் தெரியக்கூடாது என்பதற்காக. ஆனால் கத்தர் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்கவில்லை. எதற்காக ஏற்கவில்லை அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது. அவர் வாங்கி குடித்திருக்கலாம், ஆனால் அவர் ஏற்கவில்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை மனுஷ தன்மையிலிருந்து தான் அனுபவிக்கணும். ஏன்னா அவர் தெய்வம், 100% தெய்வமாகவும் இருந்தார், 100% மனித தன்மையிலும் இருந்தார். ஆனால் அந்த தெய்வ தன்மையிலையோ இல்லை அந்த போதையிலையோ அந்த சிலுவை பாடுகளை தான் அனுபவிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நான் மனித தன்மையில் அதை அனுபவிச்சாதான் மனிதனுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொள்ள முடியும், அவங்க பாவங்களை மன்னிக்க முடியும், நோய்களை சுமக்க முடியும், அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். நான் அதனால் இந்த பாடுகளை தேவ சித்தத்தின்படி என்னாகிறாரு, முழுவதுமாய் அவர் பானம் பண்ணுகிறார். ஒரு இடத்துல சீசர்கள் கேட்பார், அவர் சொல்லுவார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்போ அவங்க சீசர்களுக்கு தெரியல என்ன என்னன்னு கேட்குறாங்க, அவர் சொல்லறதில்ல. ஆனால் அறியாத போஜனம் அப்படின்னா யாரும் இந்த போஜனத்தை அனுபவிக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து அதன் வழியாக கடந்து போய் கொண்டு வேத வாக்கியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த மேலே இருந்துட்டு 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, வேத வாக்கியம் நிறைவேறியது. இப்போ தாகமாக இருக்கிறேன். என்ன தாகம் அவருக்கு, உடம்பு பூரா ஏதாவது வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை 3 மணி வரைக்கும் அவங்களை என்ன பண்ணுறாரு, அண்ணாவிடம் காய்பாவிடம் ஏறுவதிட பிளாத்துக்கினிட எல்லா பக்கமும் இழுத்து கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு சொட்டு தண்ணீர் யாரும் கொடுக்கல.
வேற எந்த ஒரு பானமும் அவருக்கு கொடுக்கல. ஆனால் கொடுக்கப்படவும் இல்லை. அப்படிதான் இருக்குது வேதத்தில். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ரெண்டு நாளாக இரவும் பகலும் படாத பாடு, அவருடைய இருதயத்திலும் வேதனை. சரீரத்தில் பார்த்தா கெச்சமனை தோட்டத்திலேயே என்னாகுது, அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் விழுகிறது. அப்போ அங்கிரு கெச்சமனை தோட்டத்திலிருந்து அவர் காயப்பட்டு கொண்டே வருகிறார். தொடர்ந்து அவரை என்ன பண்ணுறாங்க, காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. பாடுகளின் மத்தியில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாரு. சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வேத வல்லுநர்கள் சொல்லுறாங்க, சிலுவையில் வந்து இந்த ரெண்டு கால்களையும் சேர்த்து பெரிய ஆணியை வைத்து அடிப்பார்களாம். இந்த ரெண்டு கைகளிலும் வைக்கிற ஆணியின் மூலமாகத்தான் அதில் தொங்க, அந்த காலோட பலத்தில் தான் தொங்க முடியுமா. ஆனால் அந்த வார்த்தை மூச்சுட முடியாதான். ஆனால் எப்படி தான் இயேசப்பா அந்த ஏழு வார்த்தைகளை சொன்னார் அப்படின்றது, இது ஒரு தெய்வத்தன்மை தான். மூச்சுட முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே மூச்சுட்டாலும் அந்த உடம்பை மேலே தூக்கி தான் பேச முடியுமா. ஆனால் ஏழு வார்த்தைகளையும் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒரு புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, இவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளாமல் முடியலையே, இப்படி எப்படி மனிதனை ரட்சித்து கொள்ளுவான், எலியாவை கூப்பிடுறான், இப்படி அப்படியே அந்த தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன்னு சொன்னானே, எதுவுமே செய்யலையே. மனிதனுடைய பரியாசம் ஒரு பக்கம், சீசர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க, நம்பினவங்க எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. பாடுகளின் மத்தியில் அவ்வளவு வேதனையோடு என்ன பண்ணுறாரு, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுறாரு. அவருக்குள்ள இரண்டு விதமான தாகம். நம்முடைய சரீரத்தில் ஆவி ஆத்மா சரீரம் மூணு பகுதி இருக்கிறது. அந்த மூணு பகுதியிலுமே அவருக்கு ஒரு தாகம். முதலாவது சரீர தாகம். இந்த சரீர தாகத்தை என்னாவது எப்படியாவது அவர் வந்து ஏற்றுக்கலை. ரெண்டு முறைக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடற்காலானில் காடியில் தோய்த்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒருத்தர் ஓடி வேகமாக என்ன பண்ணுறா, அவர் வாயில் கொண்டு போய் வைக்கிறாரு. அவர் அதை வாங்குகிறாரு, ஆனால் குடிக்கலை. ஆனால் யோவான் பதிவு பண்ணுகிறாரு, அவர் குடித்தாருன்னு பதிவு பண்ணுறாரு. ஆனால் வேத வல்லுநர்கள் அவர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது, கத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கடற்காலான் என்பது என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்தா போதை ஊட்டுகிற அந்த பானம் கிடையாது, இது வந்து நார்மலாய் கொடுக்குற ஒரு பானம். இந்த கடற்காலான் என்பது என்னதுன்னா கடலுக்குள்ள பாறைகளுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாசி. அந்த பாசியை காடியிலே தோய்த்து கொடுக்கும்போது அது எப்படி தோய்த்து கொடுக்குறாங்கன்னா ஈசோப்பு தண்டில். இந்த ஈசோப்பு தண்டு, ஈசோப்பு அப்படின்றது யாத்திரியாகமத்தில் வரும். இஸ்ரவேல் ஜனங்க பாவ நிவாரண பலி பண்ணும்போது அவன் ஆர்வன் என்ன பண்ணுவான், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஈசோப்பு தண்டு இலையில் கொண்டு போய் கத்தருக்கு தெளித்து கொண்டு வருவான். இந்த ஈசோப்பு தண்டை பார்த்த உடனே கத்தர் என்ன பண்ணுறார், இவரும் ஒரு குற்ற நிவாரண பலி. அதாவது இஸ்ரவேல் காலத்தில் ஐந்து விதமான பலிகள், அதில் ஒன்று இவரே குற்ற நிவாரண பலி இயேசு கிறிஸ்து. அதை மக்களுக்கு அறிவிப்பதற்காக அந்த ஈசோப்பு தண்டிலே கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தை வாங்கி கொள்கிறார். வாங்குறாரு, ஆனால் உள்ளே குடிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அவருடைய நாவெல்லாம் வறண்டு போயிருச்சு, ஏன்னா அவ்வளவு சோர்வு. ஏன்னா ஃபஸ்ட்டே முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு, இன்னும் மூணு வார்த்தை சொல்லணுமே, அதுக்கு நம்மளுக்கு தெம்பு வேணுமே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இரண்டு வார்த்தை எப்படியாவது சொல்லணுமேன்றக்காக அதை வாங்கி நாவில், அந்த வறண்டு போன நாவில் என்ன பண்ணுறாரு, தேய்த்து கொள்ளுகிறாரு. அப்போ தாகம், அவருடைய தாகம் என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தில் இருக்கிற தாகம் போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, ஆனால் எனக்குள்ள இன்னொரு தாகம் இருக்குது. என்ன அப்படின்னா, அது ஆத்ம தாகம். அந்த ஆத்ம தாகத்துக்காகத்தான் அவர் சரீர தாகத்தை ஒரு பொருட்டாவே எண்ணலை. என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், பிதாவின் இடத்துலையே நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இனி என்ன அந்த சரீரத்திற்கு என்ன வந்தால் என்ன. ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கமெல்லாம் ஆத்ம தாகம். இந்த ஆத்மாக்களை எப்படி சம்பாதிப்பது, அவர் வந்து செய்து முடித்துட்டு போயிட்டாரு. ஆனால் சீசர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இரண்டு இரண்டு பேராக என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, போகும்போது நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகாதீங்க, நீங்கள் போகிற இடத்துல அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டா அவங்க இடத்துல தங்கிங்க, ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னா உன் காலில் இருக்கிற தூசியை அந்த இடத்துல தொடச்சிட்டு வந்துடும்.
ஏன் அப்படின்னா, சோதோம் குமாராவுக்கு நேரிட்ட நிலைமையை விட அந்த இடத்திற்கு அதிகமான இதுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பேராய் அனுப்புகிறாரு. அப்போ அந்த ரெண்டு ரெண்டு பேராய் அனுப்பும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனந்திரும்புங்கள். இதுதான் அவரோட ஆத்ம தாகம், மனந்திரும்பணும். இங்கே இந்த ஆத்ம தாகத்தை நம்ம சொல்லும்போது பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஏசாயா 44:3 படிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ ஏசாயாவில் சொன்ன அந்த வார்த்தை கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தாகம் உள்ளவன் யாராக இருந்தாலும், ஏசாயா 51:1 பார்த்தீங்களா, தாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடுத்தது என்னன்னா, சமாரியஸ்திரி இப்போ யோவானில் 4 பார்க்கும்போது சமாரிய ஸ்திரீ வரா, கர்த்தருக்கு தாகம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது என் தாகத்துக்கு தான்னு கேட்குறாரு, ஆனால் தண்ணீர் கொடுன்னு அவர் கேட்கல, இருக்குதா, தாகத்துக்கு தானு தான் கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாரு, நம்ம குரத்தெடுத்துட்டு வந்திருக்கிறோம், நம்ம தண்ணி எடுக்கத்தான் வந்திருக்கிறோம், அதனால தான் இவர் தாகத்துக்கு தானு கேட்குறாருன்னு நினச்சிட்டு அவங்க அந்த காலத்தில் என்னன்னா, யூதர்களுக்கும் சமாரியார்களுக்கும் அவங்க ஒத்துப்பாராது, அவங்க மேல் ஜாதி இவங்க கீழ் ஜாதி, அவங்கக்கிட்ட நம்ம புழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை. அதனால் அந்த சமாரிய ஸ்திரி என்ன பண்ணுறா, இவர் யூதனாக இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தாகத்துக்கு தண்ணீர் கேட்குறாரு, எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு கொஞ்சம் நேரம் தயங்குறான். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, அவள் தயக்கத்தை பார்க்குறாரு, அவகிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யோவான் 4:10 படி. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சமாரிய ஸ்திரிகிட்ட கொஞ்சம் சம்பாஷணை பண்ணுறாரு, அவர்கிட்ட இவர் அவ்வளோ இவ்வளோ சம்பாஷணை பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல. கர்த்தர் அவளுடைய ஆத்மாவத்தை பிடிக்கணுன்றதுக்காக சம்பாஷணை பண்ணுறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட நீயே தண்ணி கேட்டுருப்ப, நான் கொடுத்தா அது ஜீவ தண்ணீர். இப்போ இவளுக்கு ஜீவ தண்ணீர், இவள் தண்ணி எடுக்க வர நார்மலான தண்ணி, ஆனால் ஜீவ தண்ணின்னு கேட்ட உடனே அவளுக்கு ஒரு ஆர்வம், மறுபடியும் சம்பாஷணையை தொடங்குறான். ஏப்பா ஏசப்பா, நீங்கள் யூதன்டா, ஆனால் இந்த கிணத்தை வெட்டுனவர் யார், எங்களுடைய மூதாதைய யாக்கோபு, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த கிணத்துல நாங்கள் தண்ணி மோந்து குடித்தோம், ஆனால் நீர என்னென்னா, அவள் ஒரு பெருமையை சொல்கிறா, முப்பிதாக்கள் என்னுடைய பிதாக்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறா. கத்தர் அதையும் விட்டுட்டு மறுபடியும் அவகிட்ட பேசுகிறான், யோவான் 4:18. அப்போ கர்த்தர் கண்டுட்டார், அவகிட்ட கொஞ்ச நேரம் இந்த சம்பாஷணை பண்ணிட்டு அவளோட ஆத்மாவை கர்த்தர் பார்க்குறாரு. அவர் ரட்சிக்கப்படணும், எனக்கு தண்ணி தேவை கிடையாது, அவர் ரட்சிக்கப்படணும், அதுதான் என்னோட தாகம். அப்போ அவகிட்ட கொஞ்ச நேரம் சம்பாஷணை பண்ணிட்டு சில காரியங்களை சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 3 காரியங்களை அவகிட்ட எதிர்பார்க்க, நிறையா இருக்கு, நேரம் கொஞ்சமாக இருக்கனால சொல்கிறேன், 3 காரியங்களை எதிர்பார்க்குறாரு. எப்படியாவது அவகிட்டேருந்து 3 காரியத்தை நம்ம அவளைகிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி, முதலாவது என்னென்னா, அவள் ஒரு பாவி, யாருக்கும் தெரியாது, ஆனால் ஏசப்பாவுக்கு மாத்திரம் தெரியும், அவள் சொல்லலை, ஆனால் ஏசப்பாவுக்கு தெரிஞ்சது, முதலாவது நீ என்ன பண்ணுன, உன் பாவத்தை நீ ஒத்துக்கொள்ளு, நீ என்ன பாவம் செஞ்சுருக்கிறையோ அதை ஒத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அடுத்தது, அந்த பாவத்தை நீ விட்டு மனந்திரும்பணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பாவத்தை நாம் செஞ்சுட்டுனமா ஒத்துக்கொள்ளணும், அடுத்தது அதை அதிலிருந்து நாம் என்ன, அந்த பாவத்திலிருந்து மனந்திரும்பணும், மூன்றாவது என்ன அப்படின்னா, அந்த பாவத்தை இனி செய்யாமல் விட்டு விடணும். இதுதான் இயேசு பார்த்த அந்த 3 காரியங்களை அவகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவள் என்னாச்சு, தன்னை ஒப்பு கொடுக்குறான்,
ஏசப்பாவோட இருதயத்தை புரிஞ்சுவலாம். ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஐயா இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் என் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடிட்டு போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் என்ன சொல்கிறான், என் நான் செஞ்ச காரியத்தை ஒருத்தர் எனக்கு வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஊர் ஜனங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்தோடனே அப்போ என்னாச்சு, கத்தர் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அந்த சமாரியர்கள் வந்து இயேசு என்ன பண்ணுறாங்க, இரண்டு நாளைக்கு எங்களோட கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டார். ஒரு பெண் மூலமாக அந்த சமாரியா முழுவதும் அவங்க நிறையா பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் எங்களோட இருங்குன்னு சொல்கிற அளவுக்கு அவரை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு ஆத்தும ரட்சிப்பை ஒரு பெண்ணின் மூலமாய் ஒரு கிராமத்தையே சம்பாதித்தார். இன்றைக்கு அந்த தாகம் ஏசப்பா சிலுவையில் தொங்கிட்டு நம்மளை பார்த்து கேட்குறாரு, மகளே எனக்கு என்னோட தாகத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு அந்த தாகத்தை நிறைவேற்றுவாயா. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம் இந்த இதே ஆலயத்தில், மிஷினரிகளினால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் 50 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் நம்ம இதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்துமாவை கூட்டிகிட்டு வந்தால் என்ன ஆயிருக்கு, சபையை இடித்து கை கட்டுகிற அளவுக்கு பெரிதாக இருக்கு. ஆனால் நம்ம இன்னும் என்ன அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அவரோட ஆழத்தனமான அன்பு என்ன அப்படின்னா சீசர்களிட்ட சொல்கிறாரு, கடைசியில் உயிர்த்தெழுந்த பின்னாடி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராக்குங்கள். இதோ அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குற கட்டளை. அவருக்குமா சீசர்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு இன்னும் நாம் என்னாகிறோம், கோயிலுக்கு வரோம், ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம இன்னும் எதுவுமே செய்யலை. 7 காரியங்கள் இருக்குது, நம்ம பரலோகம் போகணும்னா 7 காரியங்கள் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தோடனே கத்தர் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, யோர்தான் கரையிலிருந்து அவர் வரும்போது மேலே ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குறாரு. அந்த அனுபவம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் ஒவ்வொருவரும் கட்டாயம் பெற வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெறும்போது தான் அவர் என்ன பண்ணுவார், நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும்போது நம்ம பலன் அடைவோம். பலன் அடைந்து என்னவோ அந்த பலன் நிமித்தமாக சத்தியம், அந்த சத்தியத்தை நம்மளுக்கு உணர்த்துவார். உணர்த்தி நீ ஒரு பாவி, நீ இப்படி இருக்கிற ஒவ்வொரு வரையும் நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்யும்போது தான் கத்தர் சொல்லுவார். கத்தரை தாவீது சொல்லுவார், கத்தரை என் வலது பாரசத்தில் என்னை வைத்திருக்கிறேன். அப்படி வலது பாரசத்தில் நம்ம வைத்திருந்தால் என்னாவோ நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது கத்தர் நம்மளுக்கு உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தால் பின்னாடி காதுகள் கேட்கும். அவர் சத்தம் பேசுகிறது, போகாத மகளே அங்கே போகாதுன்னு பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவரோட சத்தம் நம்மளுடைய காதுகளில் துணிக்கும். மூணாவது என்னாகுது, அபிஷேகம் பெற்ற உடனே அந்நிய பாசையின் வரங்களை நாம் வாங்கணும். அந்நிய பாசை நாம் என்னாகுது, கத்தரோட நமக்கும் கத்தருக்கு ஒரு உறவு. நாம் அந்நிய பாசையில் பேசும்போது கத்தர் அதை கவனிப்பா, நம்மளுக்கு பதில் கொடுப்பா. இந்த அபிஷேகம் பலவிதமாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை வாங்கும்போது நாம் முழுவதுமாய் மாற்றப்பட்டு விடுவோம். எந்த உலக பிரகாரமான கோபமோ தாகமோ எந்த ஒரு காரியமோ நம்மளுக்குள்ள வராது. கோபம் வராது, யார் என்ன பேசினாலும் வராது. மன்னிப்புவா போவோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆவியானவர் உணர்த்தி நம்மளை அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுவார். நித்திய ஜீவன் அடையணும். நம்ம இந்த நிலைமைக்கு போகும்போது என்னாக, அபிஷேகம் பெற்று அந்நிய பாசின் வரங்களை பெறும்போது கத்தர் பல பல வரங்களை கொடுப்பார். நம்ம ஜெபத்தில் கத்தரோடு இணையும் போது இன்னும் அதிகமாக இணையணும், இன்னும் அதிகமாக கத்தரை தேடணும். நம்ம தேடுகிற அளவு குறைவு. அதிகாலையில் என்னை தேடுங்கள் என்னாச்சு, கண்டடைவே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ அதிகாலையிலிருந்து ஜெபிக்கணும். தானியலை போல அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் கத்தரிடத்துல முறையிடணும். அப்படியே நம்ம அவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருந்தோமா கத்தர் நம்மளை என்ன பண்ணுவார், அளவுக்கு அதிகமான வரங்களினால் நிரப்புவார். நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்குறோம், ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த வரங்களை பெறும் பொழுது என்ன பண்ண முடியும், வியாதிகள் சுகமாகும். அவங்க என்ன இருக்கிறாங்களோ அதன்படி
நம்ம சொல்ல முடியும். அதனால் நித்திய ஜீவனை பெறுவதற்கு 7 ஸ்டெப் அப்புறம் தான் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், சில கர்த்தருக்கு முன்பாக சிலதை என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும். நம்மளோட ஆசைகளை, இந்த உலகத்து இச்சைகளை எல்லாத்தையும் என்னன்னு அவர் முன்னாடி பலி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அவருக்கு மேலே ஒரு சபையாக எழுந்து நின்று கொள்ள வேணும். ஏன்னா அவர் சபையின் மேலேயும் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா அவர் சபை மேலே என்ன சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டை ஏன் கள்ளற்குகையாக்குகிறீர் என்று சொல்லுகிறாரு. அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை பெறும்போது அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார். என் தேவ பிள்ளைகளே, அருமையான என் தேவ பிள்ளைகளே, என் தாய் திருச்சபை மக்களே, இந்த நாள் நான் சொல்கிறேன், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன சொன்னார், அன்னைக்கு சபைக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா, ஏதாவது கர்த்தருக்கு முன்பாக ஏதாவது கொண்டுட்டு வரணும். அன்னைக்கு அது கட்டலை, ஆனால் இன்னைக்கு பரலோக பலிபீடத்திற்கு முன்பாக நம்ம செல்லும்போது வெறுங்கையாக நம்ம போக முடியுமா, போக முடியுமா? போனால் ஏற்றுக்க மாட்டாங்க. பரலோகத்தில் இவ்வளோ நாள் உனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தனேன், என்ன பண்ணுன எனக்காக அப்படின்னு கத்த, அந்த ஒரு ஆத்துமா கூட உன்னால் சம்பாதிக்க முடியலை, இத்தனை வயசு வரைக்கும் இருந்தியே. ஏன் உன்னோட படித்தவங்களுக்கு நீ ஏசப்பாவை பற்றி சொல்லு, கூட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லு, வீட்டில் இருக்கிறவங்க 4-5 பேர் வீணாக உட்காந்து வசனம் சொல்லுது, ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அது மாதிரி தேவையில்லாமல் அடுத்த வீட்டு விஷயங்களையும் நான் பேசாதபடி கர்த்தருடைய வார்த்தையில் பேசுங்க, கூடி ஜெபியுங்கள். இது கடைசி காலம், எல்லாருக்கும் தெரியலையா, பிசாசு கடைசி காலம் என்பதை அறிந்து அவன் அதிதேகமாக என்ன பண்ணுறான், மனிதனோட போராடிக்கின்றான். எங்கே பாருங்கள், யாரும் நிம்மதி கிடையாது. பிறக்கிற குழந்தையிலிருந்து இன்னைக்கு சாக போகிற பெரியவர்களுக்கு யாரும் நிம்மதி கிடையாது. யாருக்கிட்ட போய் பேசினாலும் அழுவாங்க, ஏன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பாவை சொல்லும்போது ஆனால் கேத்துக்குவாங்க, ஆனால் அவங்க ஏற்றுக்குன்னா எனக்கு ஜாதி விட்டு தள்ளி வச்சுருவாங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சா. இப்படியே மனிதனுக்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம். கர்த்தரை சந்திக்க நான் போகணும்னா அட்லீஸ்ட் முடிந்த அளவு ஒவ்வொரு ஆத்துமா சொல்லுங்கள். கேட்டால் காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கலன்னா போகட்டு, நீ உன்னோட கடமையை செஞ்சிரு. ஏன்னா அந்த கணக்கு உன்னோட பரலோக ராஜ்யத்திலும் பேரில் எழுதப்பட்டு விடும். ஒரு நாளைக்கு ஒருவேளை பிதாவோட சித்தம் இருந்தா, கர்த்தர் அவனை இழுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தா கண்டிப்பாக இழுத்து கொள்ளுவார். அந்த கணக்கு உன்னோட பேரில் வந்துடு. அதனால் காலம் சமீபமாக இருக்குது. கடைசி காலத்தில் எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிங்க, சொல்லுங்க. கேட்டாலும் சரி, கேளாலட்டினாலும் சரி, கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, கூடி ஜெபியுங்க, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு பலியை கொடுங்க, நேரத்தை கொடுங்க. இல்லாட்டினா சபைக்கு வரீங்களா, எல்லாரும் உட்காந்து ஊக்கமாக ஜெபியுங்க, கொடுங்க. ரெண்டாவது ஒரே ஒரு இந்த கடைசி வார்த்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது இங்கிலாந்தில் வில்லியம் கேரின்னு ஒரு பாஸ்டர், அவரும் ஆத்துமாக்கள் மேலே ரொம்ப பாரம் உள்ளவர். அப்போ 36 ஆண்டுகளாக தனி அறையில் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். இசப்பா எனக்கு இந்த இங்கிலாந்து பட்டணத்தில் எனக்கு ஆத்துமாக்களை தாங்க, யார்கிட்ட போய் அவர் சுவிசேஷம் சொல்லலை, அவர் தனி அறையில் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருந்தாரா. அவருக்கும் வயதாகிட்டது, இசப்பா ஒரு ஆத்மா கூட என் கண்ணு முன்னாடி வரலையே அப்படின்னு ரொம்ப பாரப்பட்டாரா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சொல்லி கத்தர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்கிறாரு, எசப்பா நீங்கள் எனக்கு 500 ஆத்துமாக்களை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னாரா. அப்புறம் அடுத்தது என்ன சொன்னாரா, 500 ஆத்துமாக்களை எனக்கு மிஷினரிகளாக கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னாரா. அடுத்தது சொன்னாரா, அந்த 500 ஆத்துமாக்களையும் தாங்குவதற்கு 500 குடும்பங்களை கொடுத்தீரப்பா, உமக்கு மிக மிக ஸ்தோத்திரம்னு சொன்னாரா. அவர் சொல்லி ஒரு 2 கூட இல்லையா, அதே மாதிரி கர்த்தர் அத்தனையும் செய்து முடித்தாரா. அப்போது இன்னைக்கு திருச்சபை மக்கள் என்ன பண்ணணும், ஒரு பொறுத்தனையோடு கத்தர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என்ன, எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இதுதான் பரலோகத்தில் நம்மளை குறித்து அவர் என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார். பரலோகமே மகிழும், தூதர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாங்க. இந்த நிறைவோடு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும். அது எல்லோரும் மனசில் ஒரு முடிவெடுங்க, வேண்டாம் இனியும் காலம் செல்லாது, கர்த்தர் வருகை சமீபமாயிருச்சு,
வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட நான்கு முத்திரையில் ரெண்டு முத்திரை உடைக்கப்பட்டாயிருச்சு. இன்று மூன்றாவது முத்திரையும் உடைக்கப்பட்டது. நம்ம கடந்து வந்த கொரோனா காலம் இல்லையா, அது கொள்ளை நோய். இரண்டாவது முத்திரை இன்னும் அது கிராஸ் பண்ணிட்டு போகுது. அடுத்தது மூன்றாவது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. என்ன அப்படின்னா பஞ்சம். நிறைய பகுதியில் இலங்கை தேசம் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் அடிபட்டு போயிருச்சு. பாகிஸ்தான் பஞ்சத்தில் அடிபட்டு போயிருச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் நிறைய, அதாவது சிட்டி பேங்க் என்று சொல்லக்கூடிய பேங்குகள் எல்லாம் திவாலாயிருச்சு. இன்றைக்கி கர்த்தர் நம்மளுடைய இந்திய தேசத்தை பாதுகாத்திருக்கிறார். ஏன்னா உங்களோட ஜபம் என்னோட ஜபம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து திறப்பில் நிற்கணும். எதையாவது ஒன்று கர்த்தருக்காக இழந்து திறப்பில் நில்லுங்க. தூக்கத்தை இழங்க, இரவு ஜபம் பண்ணுங்க. இரவு பண்ணி பண்ணி கர்த்தரோடு என்னங்கணும், ஐக்கியமாயிடணும். அப்போ கர்த்தர் நம்மளுடைய தேசத்திற்கு எதுவும் வராதபடி. எப்படி கொரோனா ஓரளவுக்கு பாதித்தது, ஆனால் மற்ற நாடுகளை போல அமெரிக்காவில் சொன்னார் ஜோ பைடன் சொன்னார், இந்த கொரோனாவில் ரெண்டாவது உலகப்போரில் எத்தனை பேர் மடிஞ்சார்களோ அத்தனை பேரும் போனாங்க. நம்மளுக்கு கணக்கு தெரியாது அந்த தேசத்தில். ஆனால் கிருபையா இன்றைக்கி உங்களையும் என்னை என்னன்றாரு, தப்பித்து கொண்டு வைத்து கொண்டு இனி வரும் காலங்களில் என்ன பண்ணுவாரு, நம்மளை தப்பிப்பார். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அனுதினமும் விழித்திருந்து ஜபம் பண்ணும். இந்த ஜபம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. சாத்தா ஜபிக்கிறவனை தொடுவானா, ஓடியே போயிடுவான். இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லி பாருங்க, ஒரே ஓட்டம் ஓடிடுவான். நாம்பளும் இன்னைக்கு ஜபிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் எந்த காரியத்தை நீங்கள் கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். அதுதான் பரலோகத்தில் பிதாவை அசைக்கும். ஏன்னா பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்க யார், அவர் செய்கிறது இவரும் இவர் செய்கிறது அவர். பிதாவை தவிர வேறொருவராலும் நம்மளுக்கு எதையும் செய்துவிட முடியாது. பாதுகாப்பு.